ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம சில பிராண்டட் கிரேப் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி போட்டோம், நிறைய பேர் திரும்ப போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ உங்கள் டிமாண்ட்காக போட்டாச்சு. இந்த மாதிரி நல்ல பார்டர் வந்திருக்கு, நல்ல ஒரு ஷைனிங் உள்ள கிரேப் சில்க். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு. இது பல்லு, வெளியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பல்லு இந்த இருக்குல்லையா, இது பல்லு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 220 தான், 4719. இது எல்லாமே நல்ல அட்டகாசமான கலெக்ஷன்ஸ். நம்ம போட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே எல்லா சாரியுமே சோல்ட் ஆச்சு. இது வந்து ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப இந்த ப்ளவுஸ் நீங்கள் மற்ற சாரீஸோடையுமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அட்டகாசமான கிரேப் சில்க் சாரீஸ். இது பிளவுஸ், இது பாடி. உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பார்க்குறப்பவே தெரியும், இதில் கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்பவே தெரியும் இது எந்த ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய கிரேப் சில்க் அப்படின்னு சொல்லி. கிரேப் சில்க் யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு 350 ரேஞ்சிலிருந்தே நார்மல் சாரீஸ்லேயே வரதான் செய்யும். இது பிளவுஸ், பட் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ஒரு 750 மேலே வரக்கூடிய ரேஞ்ச். எல்லா ரேஞ்சிலையுமே சாரீஸ் இருக்க தான் செய்யும். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் சாரீஸை பொறுத்தளவு சீப்பாக எடுத்துடணும், ஒரு 100 ரூபா 100 ரூபாய்க்கு சாரி எடுத்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. இது பிளவுஸ், ஒரு பிராண்டடான ஐட்டமை ஒரு ரீசனபிள் ப்ரைஸில், ஒரு பாதி ப்ரைஸில் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இது பண்ணணும். இப்போ நம்ம ஐட்டம் பாதி ப்ரைஸ்ன்றது கூட கிடையாது, நம்ம ஐட்டம்ல 1/4 ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான். இது பிளவுஸ், 1000 ரூபாய் சாரீஸ் நம்மக்கிட்ட ஒரு 250 ரூபாயிலே வந்துடுது, அப்படி இல்லாட்டினாலும் 1/3 பங்கில் வந்துடுது, அந்த மாதிரி தான் நம்மளோட சாரீஸ் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினில் கொடுத்துருக்காங்க, குறைஞ்சபட்சம் பாதிக்கு பாதின்னு வைங்களேன், அந்த லெவலையாவது தான் இருக்கும். பாதிக்கு பாதின்றதுலாம் ரொம்ப கம்மி. இது வந்து பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் இப்போ சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிளவுஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டிக் மார்க்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மீறியும் உங்களுக்கு எது இருக்குது அப்படின்னா, நம்ம அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுத்துருந்துருப்போம், அந்த குரூப் லிங்கில் ஜாயின் ஆகிக்கோங்க. இது பல்லு, இது பிளவுஸ். இல்லை வேணுங்கிறவங்க கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுப்போம். குரூப்பில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வீடியோ போட்ட நிமிஷத்துலேயே உங்களுக்கு குரூப்பில் லிங்க் வந்துடும். ஸோ நீங்கள் உடனே பார்த்து புக் பண்ணிக்கலாம். பல்லு, பாடி, பிளவுஸ். அப்படி நீங்கள் உடனேக்கு உடனே பார்க்குறப்ப தான் இருக்கிறதுல பெஸ்ட் பீசஸ் எடுக்க முடியும். பல்லு, பிளவுஸ், பாடி. இந்த டெக்ஸ்சர்ஸே பாருங்கள், நம்ம யூஸ்வலாக பார்க்குற கிரேப்ஸ்களே இந்த மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் வராது, இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் வராது. இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மோஸ்ட்லி பல்லு பிளவுஸ் இருக்குது, 90% உங்களுக்கு பல்லு பிளவுஸ் இருக்குது. ஒரு சிலதுகளில் பல்லு பத்தில் ஏதோ ஒன்றில் பல்லு பல்லு இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு. இது பல்லு, இது பிளவுஸ், இது பாடி. நம்ம ஐட்டம் எதுவுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாத ஐட்டமே கிடையாது, பிளவுஸ் இல்லாத ஐட்டம் தான் நம்ம தொடுறதே கிடையாது. இது பிளவுஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டாவோ இல்லை பேட்டர்ன் கொடுத்தோ பிளவுஸ் இல்லாட்டினாலும் ரன்னிங்லையாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நார்மல் வீடியோவில் போடுறது. இல்லை பிளவுஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதை தனி வீடியோவாகவும் டபுள் ஜாயின் சாரீஸ்லையும் தான் போட்டுடுவோம். சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிளவுஸ். இந்த வீடியோ நம்ம போன தடவை போட்டப்ப அடிக்காத குறை தான் எல்லோரும் அதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ சேல் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பண்ண முடியும். இது பிளவுஸ் இந்த இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு பல்லு, இது பல்லு. நம்ம சேல் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடுறோம். அது ஒரு அரை மணி நேரத்துலேயே சேல் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு அது சந்தோஷம்தான், நீங்களும் அதே மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது, எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம அடுத்தடுத்து எடுத்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது பிளவுஸ், ஸோ எதுவுமே இதுதான் கடைசி வீடியோ இந்த மெட்டீரியலில் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது சாரியோட ஃபுல் வியூ இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே செக்டு பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்தளவில் ஃபுல் வியூ தெரியாது. இது பல்லு, இது பிளவுஸ். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மால்குடி காட்டன் மாதிரி போடுறதும் சரி, இந்த மாதிரியான கிரேப்ஸுக்கும் சரி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கு பார்க்குறப்பவே வியூ தெரிஞ்சிடும். பிளவுஸ் அங்கங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேட்டர்ன் வந்து நீங்கள் வியர் பண்ணி பார்க்குறப்போவோ இல்லை ஃபுல்லாக நம்ம இது பண்ணி பார்க்குறப்போவோ தான் ஃபுல் வியூ தெரியும். நம்ம இங்கே அந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ண முடியாது. பல்லு, பிளவுஸ், பட் அந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பல்லு, இந்த பாடி,
இது பிளவுஸ் எந்த அளவில் ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்க. கலர்ஸ் பாருங்க எவ்வளோ பெட்டரான கலர்னு. இது பாடி, இது ஒரு மாதிரி பிளாக் மாதிரியான ஷேடு. இது பல்லு, இது பிளவுஸ். சில்க் சாரியே தோத்துடும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸை. இது பல்லு, இது பிளவுஸ், இது பாடி. ஜஸ்ட் 220 கொடுத்துருக்கோம். நீங்களும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ இடத்துல கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இது பாடி. இந்த மாதிரி ஸ்டிச் வந்து உங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூட பின் பக்கம் தான், முன் பக்கம் இதுக்கும் பெட்டராக இருக்கும். இது பிளவுஸ், இது பல்லு. எந்த இடத்துலையுமே நம்ம ப்ரைஸ் அளவுக்கு நீங்கள் ரீசனபிளான ப்ரைஸ் பார்க்க முடியாது. பல்லு, பாடி, இது பிளவுஸ். கட் பீஸாகவே நம்ம ப்ரைஸ் அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அதுவும் ஸ்டிச் பண்ணி சாரியாக நம்ம ப்ரைஸ் அளவுக்கு நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவு தான் நம்ம அடிச்சே சொல்லலாம். இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கு ஸ்டிச்சுக்கு என்ன ஒரு 10-15 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக தெரியலாம். பட் ஸ்டிச்சுன்றது நம்ம வெறும் தையல் அடிக்கிறது மட்டும் கிடையாது. இது பல்லு, இது பிளவுஸ், இது பாடி. இப்போ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம 10 சாரீஸில் ஒரு 6 சாரீஸ் தான் நமக்கு உருப்படியாக கிடைக்கும். மிச்சம் 2 சாரியில் நீங்கள் லென்த்து சரியாக இருக்காது, பிளவுஸ் இருக்காது, சாரிக்கான லென்த்துமே பத்தாமல் இருக்கலாம். இது பிளவுஸ். 2 சாரியில் டேமேஜ் இருக்கும். நீங்கள் கட் பீஸாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் வரும். மாதிரியான கலெக்ஷன்ஸே உங்களுக்கு கட் பீஸே 300 மேலே சேல் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஒரு 10 பீஸ் 3000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 6 சாரீஸ் தான் உருப்படியாக கிடைக்கும். இது பாடி, இது பிளவுஸ். அப்போ 6 சாரீ நீங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ ஒரு சாரியோட காஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ரூபா ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது பாடி, இது பிளவுஸ். பட் அப்படியுமே எல்லாரும் வாங்க தான் செஞ்சாங்க. இவ்வளோ நாளுமே வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, இப்பயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து உங்களுக்கு 900 ரூபாய் ஆகிடப்போகுது. 900 ரூபாய் ஆகிற இடத்துல 10-6 பீஸ்ன்றது ஒரு 7 பீஸாவோ 8 பீஸாவோ இருந்தாலும் கொஞ்சம் நாளுமே ப்ராஃபிட் தான். இல்லை 6 பீஸ் தானாலுமே 900 ரூபாய் சாரீஸ் நமக்கு ஒரு 500 ரூபாயில் கிடச்சிடுதே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இவ்வளோ நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அந்ததெல்லாம் சரி பண்ணி அந்த மாதிரியான பீசஸை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறதுல பெஸ்ட் பீசஸ் அந்த இருக்கிற பெஸ்ட்டாக 6 பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான 6 பீஸை மட்டுமே தான் நம்ம இதில் போடுறோம். சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது பிளவுஸ் அப்படி போட்டும் ஜஸ்ட் 220 தான் கொடுக்குறோம். இது பாடி, இது பார்டர், இது பல்லு, இது பிளவுஸ். ஸ்டிச்சுன்றது ஜஸ்ட் ஒரு 10-15 ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் அந்த 2 பார்ட்டையும் சேர்த்து நம்ம தச்சு மட்டும் கொடுத்துறது இல்லை. எல்லா கரெக்ஷன்ஸும் லென்த்துலேருந்து டேமேஜ்லேருந்து எல்லா கரெக்ஷன்ஸும் உங்களுக்கு பார்த்து தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது பல்லு, இது பாடி, பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருக்க மாதிரி இருக்கு. இது பாடி, இது பிளவுஸ், இது பல்லு. ஜாயின்ட் சாரீஸ்க்கு இதுக்கு முன்னாடியுமே வாங்கியிருந்திருக்கவங்களுக்கு தெரியும், அதாவது இவ்வளவு சாரீஸ்ல நீங்க பல்லு பிளவுஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாவே ஜாயின் சாரீஸ் அப்படின்னா பல்லு எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது, பிளவுஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நார்மலான கண்டிஷனே. இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். பட் அந்த இவ்வளோ நாள் நம்ம இருந்த நார்மலான கண்டிஷனையும் மீறி நம்ம உங்களுக்கு இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 சாரீஸில் ஏதோ 2 சாரீஸில் அதிசயமாக பல்லு இருக்கலாம், பிளவுஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஜாயின் சாரீஸில் உள்ளது. இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். நம்ம சாரீஸில் 10க்கு 10 சாரீலையுமே பிளவுஸ் இருக்கும். இது பல்லு. இப்போ இதுலலாம் பல்லு வந்துடுது. இப்போ ஒரு மாதிரி ஷிஃபான் மாதிரி ஷிஃபான் மோஸ் இந்த மாதிரியான சாரீஸில் நார்மலாகவே பல்லு வராது, அந்த மாதிரி ஐட்டமில் தான் நமக்கு பல்லு இருக்காது. இது பாடி, இது பிளவுஸ், இது பல்லு. இந்த மாதிரியான ஐட்டமில் நம்ம 10ல் ஒரு 8 சாரிக்காவது குறைஞ்சபட்சம் பல்லு கொடுத்துட்றோம். உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால, நீங்கள் நம்மக்கிட்ட நல்லா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, நம்ம ஹியூஜாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம சில்லர்லேருந்தும் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இதே மாதிரியான சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம அப்டேட் பண்ண முடியும். இன்னும் கலெக்ஷன்ஸ்லேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, இதுக்கு மேலேயுமே கூட நம்ம போக முடியும். குவாலிட்டியில் இதுக்கு மேலே போகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ இவ்வளோ நாள் நம்ம 20 வெரைட்டிஸ் கிட்ட போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 25 வெரைட்டிஸ் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பிளவுஸ், இது பல்லு, இது பாடி. அதை இன்னுமே நம்ம அப்டேட் பண்ண முடியும். சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. பிளவுஸ் ஒன்று மட்டும் மோஷ் மெட்டீரியல், மற்றது எல்லாமே கிரேப்ஸ் இருக்கு தான். இது ஒன்று மட்டும் கிரேப்ஸ் இருக்குள்ள மோஷ் மெட்டீரியல் மாறி வந்திருக்கு.
4765. இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். இது பாடி, இது பிளவுஸ், இது பல்லு. நீங்கள் ஜாயின் சாரீல பல்லு பிளவுஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்களில் இருக்காது அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க. இது பாடி, இது பிளவுஸ், இது பல்லு. ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு ஆறா ஒன்று ரெண்டு பீசஸில் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சிலர் ஒரு அதாவது ஒன்று பல்லு இருக்கும் இல்லை பிளவுஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பல்லு ரேராக தான் இருக்கும், ஏதோ நூற்றில் ஒரு 10 சிலரில் இருக்கிறது பெரிய விஷயம். இது பிளவுஸ், இது பாடி, சாரி இது பல்லு, இது பிளவுஸ், இது பாடி. நம்ம கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எண்ணி பார்த்தாலுமே தெரியும். இப்போ நம்ம இந்த 60 சாரீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 60 சாரீல ஒரு 55 சாரீல கண்டிப்பாக பல்லுவும் இருந்திருக்கும், பிளவுஸும் இருந்திருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் தனியாகவே இருக்குது. அப்படி இல்லாட்டினாலுமே நம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க இந்த 300 எபிசோட்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த 300 எபிசோட்லேயுமே நம்ம கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்லி பிளவுஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது பாடி, இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாஃப் இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஹாஃப் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. இது பிளவுஸ், இது பல்லு. கான்ட்ராஸ்டாவோ பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாவோ இல்லாட்டினாலும் நம்ம கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக பிளவுஸ் வந்து ரன்னிங்லையாவது இருக்கும். இது பல்லு, இது பாடி. இப்போ இதில் வந்து பிளவுஸ் ரன்னிங் இருக்குது, அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ரன்னிங்லையாவது இருக்கும். 6 மீட்டர்ஸ்க்கு கீழே நம்ம சாரீஸ் எதுவுமே இருக்காது. இது பாடி, இது பல்லு. இது பாடி, இது பிளவுஸ். எல்லாமே பேட்டர்ன்ஸும் சரி, கலர்ஸும் சரி, மெட்டீரியல்ஸும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. இது பாடி, இது பிளவுஸ். ஷைனிங் பாருங்கள் எந்த அளவில் ஷைனிங் இருக்குன்னு. மற்ற மெட்டீரியலுக்காவது குவாலிட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அந்த சாரீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சாரியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. இது பல்லு, இது பாடி, இது பிளவுஸ். இது பாடி, இது பிளவுஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல, இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறது தான் கடைசி மெட்டீரியல். பட் இதுதான் கடைசி அப்படின்னா நம்ம அடுத்து இது போடவே போகிறதில்ல அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 15-20 டேஸ் கழிச்சு நம்ம திரும்பியும் இது போட தான் செய்வோம். இது பாடி, இது பிளவுஸ், இது பல்லு. நம்ம ஜஸ்ட் 2 மெட்டீரியல் 4 மெட்டீரியல் மட்டும் இப்போ ஜாயின் சாரீஸ் அப்படின்னா பொதுவாக அப்படி தான் போடுவாங்க. இது பல்லு, இது பாடி. ஒரு 2 மெட்டீரியல் வந்து அதிகபட்சம் ஒரு 4 மெட்டீரியல் வரைக்கும் தான் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு 20 வெரைட்டிஸ்லேருந்து 25 வெரைட்டிஸ் வரைக்கும் போடுறோம். அதனால் ஒரு வெரைட்டி போட்டோம் அப்படின்னா திரும்ப வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் எல்லா கலெக்ஷன்ஸும் திரும்ப வரதான் செய்யும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே 220 வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.